டபிள்யூடிசி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி இந்த தவறுகளைதான் செய்துள்ளது என முன்னாள் வீரர்கள் கவாஸ்கர் மற்றும் கங்குலி சுட்டிக்காட்டியுள்ளனர். ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நடந்த போட்டிக்கு பிந்தைய அமர்வில் இந்திய அணி செய்த இரண்டு தவறுகளை சௌரவ் கங்குலி கூறினார். அவர் பேசும்போது இந்தியா 76 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி நல்ல நிலையில் இருந்தபோதுதான் தவறு நடந்துள்ளது என கூறினார். அதாவது தொடக்கத்தில் டிராவிஸ் ஹெட் எளிதாக ரன் குவிக்க இந்தியா அனுமதித்தது என குற்றம் சாட்டி பந்து வீச்சாளர்கள் டிராவிஸ் ஹெட்டிற்கு அழுத்தத்தை கொடுக்க தவறிவிட்டனர் என தெரிவித்தார். அதேபோல ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாடும் 11 அணியிலிருந்து வெளியேற்றியது இரண்டாவது தவறு என்று கங்குலி ஒப்புக்கொண்டார். டெஸ்ட் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் அஸ்வினை ஆடும் 11 சேர்க்காதது பெரிய மாற்றத்தை நேற்றைய ஆட்டத்தில் வெளிப்படுத்தியுள்ளது என கங்குலி தனது கருத்தை தெரிவித்துள்ளார். அதேபோல சுனில் கவாஸ்கரும் வர்ணனையின் போது விளையாடும் 11 அணியில் அஸ்வினை நீக்கியதை குறித்து கேள்வி எழுப்பினார். அவர் கூறுகையில் அஸ்வின் விளையாடாதது தனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என குறிப்பிட்டு அவரால்தான் இந்திய அணி இறுதிப் போட்டி வரை வந்துள்ளது என சுட்டிக்காட்டினார். ஓவல் மைதான விக்கெட்டில் உமேஷ் யாதவுக்கு பதிலாக அஸ்வினை அணியில் சேர்த்திருக்கலாம் என கவாஸ்கர் கூறினார். பல முக்கிய கிரிக்கெட் விமர்சகர்களும் அஸ்வினை விளையாட வைக்காதது இந்திய அணி செய்த பெரிய தவறு என கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட் மட்டுமே இழந்து 327 ரன்களை குவித்துள்ளது. அபாரமாக விளையாடிய டிராவிஸ் ஹெட் 146 ரன்களும் ஸ்டீவ் ஸ்மித் 95 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்திய அணி தரப்பில் முகமது சிராஜ், முகமது ஷமி, ஷர்துல் தாக்கூர் ஆகியோர் தலா 1 விக்கெட் வீழ்த்தியுள்ளனர். முதல் நாளில் செய்த தவறை சரி செய்து இந்திய அணி எழுச்சி பெறும் என ரசிகர்கள் பலரும் ஆவலுடன் காத்துள்ளனர். அதே நேரத்தில் மிகப்பெரிய ஸ்கோரை குவித்து முதல் இன்னிங்ஸில் பெரிய லீடு கொடுத்திட வேண்டும் என ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் முனைப்பு காட்டுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள